மனிதனுடைய வாழ்க்கைக்கு உணவுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஒருவேளை உணவுக்காக தான் மனிதன் இவ்வளவு கஷ்டங்களையும் அனுபவிக்கிறான். மற்ற எல்லா உயிரினங்களும் இயற்கையாக வழங்கக்கூடிய உணவை மட்டும்தான் சாப்பிட முடியும். ஆனால் மனிதன் மட்டும்தான் அதற்கு முற்றிலும் மாறுபட்டவன். தன்னுடைய தேவைகளுக்கு ஏற்ப வகை வகையான உணவுகளை ருசியாக சமைச்சு சாப்பிட முடியும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் ஆயிரக்கணக்கான வகைகள் இருக்கு. இது நாட்டுக்கு நாடு, மனிதருக்கு மனிதர் வேறுபடும். இந்த உணவு தொழிலை நம்பி பல ஹோட்டல்களும் லட்சக்கணக்கான குடும்பங்களும் இருக்கு. இந்த உணவுக்கே சவால் விடக்கூடிய ஒரு விஷயத்தை தான் 80 வயசு நிறைஞ்ச ஒரு பாட்டி செஞ்சுருக்கிறாங்க. சிறு குழந்தைகள் விளையாடும் போது மண்ணை அள்ளி சாப்பிட்றத பார்த்துருக்குறோம். உடனே அந்த குழந்தையினுடைய அம்மா அந்த குழந்தையை கண்டிச்சு அவங்க வாயில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துருவாங்க. ஆனால் 50 வயதாகியும் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த ஒரு பாட்டி வெறும் மண்ணை மட்டுமே உணவாக சாப்பிட்ருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் சூசைநகரை சார்ந்தவங்க தான் மரியா செல்வம். இவங்களுக்கு 80 வயசு ஆச்சு. கடந்த 40 வருடமாக வெறும் மண்ணை மட்டுமே இவங்க சாப்பிட்ருக்காங்க. இவங்க ஊரில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டிகளையும் குப்பை கிடங்கில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை சேகரித்து அதன் மூலமாக வருவாயை தேடிக்கிறாங்க. வறுமை சூழல் அதிகமாக இருந்த காலத்தில் தான் இந்த மண்ணை சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மண்ணோட சுவை இவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் இதை தொடர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. காலையில் எழுந்திரிச்சு குப்பையில் இருக்கக்கூடிய பொருள்களை எடுக்க போனாங்க அப்படின்னா மாலை தான் வீடு திரும்புவாங்க. மாலை வீட்டுக்கு வரும்போதே ஒரு கேரி பேக் நிறையா மண்களை தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மண்ணை முற்றிலும் ஈரம் இல்லாமல் வெயிலில் காய வச்சு நன்கு மாவு போல் சளிச்சு எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தினமும் அந்த மாவு போல் இருக்கக்கூடிய மண்ணை தான் உணவாக சாப்பிட்ருக்காங்க. இவங்க சுவைக்கு தகுந்த மாதிரி அதில் கொஞ்சம் உப்பு காரம் தேவைப்பட்டால் வறுத்து கூட சாப்பிடுவாங்களாம். தற்போது இவங்களுக்கு 80 வயதுக்கு மேலாகுது. உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆரம்ப கட்டத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்ததாகவும் இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு மரியா செல்வம் சொல்கிறாங்க. இவங்களுக்கு 2 பேத்திகள் இருக்காங்க. இவங்க குடும்ப உறுப்பினர்கள் யார் சொன்னாலுமே இவங்க மண்ணை சாப்பிட்றத நிப்பாட்டுவதே கிடையாதான். இயற்கைக்கு சவால் விடும் வகையில் மண்ணை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய இந்த பாட்டியை பார்த்து மருத்துவ உலகமே ஆச்சரியப்படுது. கூடிய சீக்கிரமே மரியா செல்வத்தை மருத்துவ ஆராய்ச்சிக்கு உட்படுத்த போவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் மண்ணுக்கும் மனிதனுக்குமான உறவு ரொம்பவும் ஆழமான உறவு. இந்த உறவை யாராலையும் பிரிக்க முடியாது. விளையாட்டு குழந்தைகள் மண்ணை சாப்பிடுவதும் 80 வயது நேர்ந்து இந்த பாட்டி மண்ணை சாப்பிடுவதுமே ஒரு சாட்சி. இருங்க, சோத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.